திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐந்தாவது திருப்பதிகம் திருக்கழுமலம் பன்முறையிலே பதிகம் எண் ஐம்பத்தி எட்டு திருக்கழுமலம் என்பது சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்களிலே ஒன்று பதிகம் எப்படி என்றால் நம்முடைய திருத்திணை நகரிலிருந்து தில்லை செல்றார்கள் ஐயா சிதம்பரம் இந்த பாடிய பதிகம் இப்போது பாடியது கிடைக்கல அவ்வாறு அங்கேருந்து நேராக திருவாரூர் செல்ல எண்ணி நேராக சீர்காழி பதிக்கு வராங்க நம்முடைய ஆளுடை பிள்ளையாராகிய சீர்காழியில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த பதி ஆதலால் சுதரமூர்த்தி சுவாமிகள் அந்த கோவிலே மிதிக்க அஞ்சி அப்படியே அந்த வளம ஊரே வளமாக வர்றார் அப்போது வந்து பெரிய கோட்டைச்சுவர் அல்லையாவது வரும்போது சுவாமி வந்து கைலையிலுடைய அமையப்பராக காட்சி கொடுக்குறார் கைலை காட்சியை இறைவன் சாமி எதிர்கொண்டு காட்சி கொடுக்குறார் அப்போதான் அந்த பதிகத்தை வந்து சீர்காழி பதிகத்தை அங்கிருந்தவாறே பாடுறாங்க ஐயா சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன் அருள் தந்த என் தலைவனை இந்த சாதல் பிறத்தல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு அந்த பிறவி ஆக இந்த பிறந்த ஆனால் இனி பிறவா தன்மை வந்து எய்தினேன் இனிமேல் பிறக்க முடியாத ஒரு தன்மையை இப்பிறவிலே எய்திட்ட அதுதான் இங்கே அப்படி எனக்கு இந்த பிறவா தன்மை கொடுத்த என் தலைவன் சிவபெருமான் ஏற்கனவே தம்மானே அறியாத சாதியரும் உலரும்னு தன் தலைவனே அறியாதவன் சொல்கிறார் இல்லையா அப்போ இந்த இடத்துல என் தலைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் இப்பிறவியில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் அதுதான் விஷயம் யார் வந்து தலைவன் போய் நமக்கு மேலே ஒருவனடா நாளும் தெரிந்த தலைவனடா அப்போ தெரிஞ்சுக்கணும் மலையின் மாதினை அந்த இமவாழ் மகள் மலை மாது உமையை மதித்து அங்கு ஒருபால் கொண்ட மணியை ஒப்பற்ற மணி உமை ஒரு கூரன் வறுப்புணல் சடையிடை வைத்த எம்மானை என் தலைவன் கங்கையை சடையில் வைத்தார் ஏதில் ஏன் மனத்துக்கு ஒரு இரும்பு உண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை இப்படிப்பட்டவன் என்னுடைய தலைவன் அவன் வந்து என் வகை குணத்தோன் எங்கும் நிறைந்தவன் ஏதிலேன் மனத்துக்குன்னா அவனை வந்து சேர்றதுக்கான அறிவில்லாத அப்படி ஒரு மனதுடைய எனக்கு காட்சியை இரும்பு நீரை எப்படி குடிக்குமோ அது மாதிரி என்னை ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்படிப்பட்ட பெருமானாக இருக்கக்கூடிய தான் காதில் வெண்குலையானை காதிலே குலை போட்டு காதில் அணி காதணி ஒரு பக்கம் சங்க வெண்குலை சங்கில் சிறித காதணி ஒரு பக்கம் தோடு அப்படிப்பட்டிருக்கக்கூடிய பெருமானை கடல் கொலமிதந்த வலநகர் கண்டு கொண்டேனே அப்படிப்பட்ட பெருமானை நான் கண்டு கண்ணார கண்டேன் நானே கண்டு கொண்டேன் அப்படி சொல்கிறாரு அந்த கடல் கொலமிதந்தான் தோணிபுரம்னு அதற்கு தான் பேர் வருது இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் காக்க சுவாமி வந்து சீர்காழி வந்து காலம் எல்லாம் அழியாத ஊர் அதான் மிதந்த ஊர் ஊழி நீரிலே மிதந்த ஊர் அது மற்ற ஒரு துணை இனி மறுமைக்கும் காணேன் சுவாமி எனக்கு உயிர் என்னுடைய உயிருக்கு உறவு நீதா எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னுடைய உறவு மட்டும் என் கூடவே இருக்கும் ஏன்னா மற்றது எதுவுமே கூட வருமானு தெரியாது இல்லையா வந்தாலும் தெரியாது உறவு நட்பு உட எல்லா பொருள் எதுவுமே நமக்கு வந்தாலும் தெரியாது வரப்போகிறதும் இல்லை ஆனால் நீ எப்போதும் என் கூடவே இருப்பங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை மறுமைக்கும் காண இம்மையிலும் நன்மை செய்வார் மறுமையிலும் இருப்பார் நம்மோடு வருத்தல் உற்றேன் என்ன ஒருத்தன் சித்தவடை மண்டத்தில் தம்மானே அறியாத சாதியரும் உலரோ ஆயிரம் பசு வந்தாலும் ஒரு கன்று தன் தாய் பசுவை கரெக்டாக தேடி போய் பிடிச்சிடும் ஆனால் டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாருங்கள் ஆனால் அந்த அந்த கிருணி ஜாதிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையேன்னு தான் வருத்தப்பட்டார் ஏற்கனவே அதான் அதுதான் திரும்பவும் வருத்தல் உற்றேன் சாமி நான் விட்டு நான் சண்டை போட்டேனே வருத்தல் விட்டேன் மரவாக வரம் பெற்றேன் இப்போ நான் எப்போதும் ஏழேழ் பிறவிக்கு உன்னை நான் மறக்க மாட்டேன் அந்த வரம் பெற்றுட்டேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் எனக்கு நீதான் எல்லாமே சுற்றம் உறவு நட்பு எல்லாமே நீ தான் அதனால் உன்னை தவிர ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இன்னொருவரை நான் அந்த இடத்துல என்னால் வைக்க முடியல சாமி துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் எனக்கு துணை நீதான்னு எப்போதும் தொழுதுக்கூடிய ஒன் சுடர் நீ பற்ற ஜோதி முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல நெறிகளும் காட்டி இந்த முக்தியும் ஞானமும் அடியார்களுக்கு கொடுப்பார் வானவர்களும் அறிய முடியாது அந்த சுகபோக வாழ்க்கையை அவனை அறிய முடியாது செய்திடும் அதனால்தான் நமக்கு இந்த சுகபோக வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் சுவாமி ஏன்னா அதுலேயே நான் லயம் ஆகிடுவேன் உன்னுடைய பேரின் எனக்கு எனக்கு ஸ்ரீராமகிருஷ்ண ஸ்ரீராமகிருஷ்ணபரமாவசத்தில் மடத்தில் நிறையா லட்டு வந்துடுச்சு லட்டுக்கு எறும்பு நிறையா வந்துடுச்சு இந்த லட்டை நடுப்ப வச்சு சுற்றி சக்கரை போட்டுட்டார் அவர் விடியாமல் பார்த்தா லட்டுக்கு ஒரு எறும்பும் வரல எல்லாம் சக்கரை ஏற்றிக்கிட்டு போகுது அப்போ தான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு சிற்றின்போன் தான் அந்த சக்கரை லட்டு தான் இறைவன் இந்த சர்க்கரையே பார்த்த உடனே அது அதுவே போதும்னு சொல்லிட்டு போச்சு லட்டையே மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அது இந்த இடத்துலையும் ஐயா அதை தான் சொல்கிறாரு முக்தியும் ஞானமும் மாணவர் அவங்களால அறிய முடியல எறும்புத்திட்டு போயிட்டாங்க ஆனால் எனக்கு நீ வழிமுறை சொன்ன எப்படி உன்னை வழிபடணும் நெறிய சொன்ன பல பல நெறிகளையும் காட்டி விட மாட்டேன் என்ன நீ எப்படி வந்து என்ன ஆட்கொள்வேங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு ஏன்னா நான் தான் ஒன்றுமே தெரியாதாலே என்ன இவ்வளோ பெரிய ஆளாகி இருக்கிறேன் நீ அப்படின்னு சுந்தரபூர் சுவாமிகள் அப்படி பெருமைப்படுறேன் கற்பனை கற்பித்த கடவுளை இதுவரையிலும் நான் எது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு அனுபவத்தில் தான் இருந்தேன் ஆனால் அதை புத்தி கொடுத்து அதை அந்த சரியான நேரத்தில் என்னை ஞாபகப்படுத்தி உன்ன நீ காட்டினேன் அதான் கற்பனை கற்பித்தன சொல்லி கொடுத்த கடவுளை அடியேன் கழுமள வளநகர் கண்டு கொண்டேன் இந்த கரெக்டான நேரத்தில் புத்தி வேலை செய்து பாருங்கள் அதுதான் இறைவன் கொடுக்குறது ஆக அனுபவத்தின் வரக்கூடிய நிலை வந்து உச்சத்தை எட்டாது ஆனால் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சமயோகித புத்தி இருக்க பாருங்க அதுதான் உச்சத்தை எட்டும் அதுதான் தான் என் சாமி எனக்கு புத்தி கொடுங்க ஏதோ அறிவு கொடுன்னு கேட்குறோமா அறிவு உலகியல் பயப்பட்டு வரக்கூடியது புத்தி அந்த அறிவின் தொகுதியை ஞாபகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொடுக்கறது தான் புத்தி அதுதான் திருவுருவளால் வர்றது திருத்தினை நகர்வுரை சேர்ந்த அப்பன் சே சேனா முருகன் முருகனுடைய தகப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொன்னை என் முன்வினை எல்லாம் நீக்கக்கூடிய செம்பொன் போன்ற நல்ல தக்க சக்க பொன் போல மிளறக்கூடிய மஞ்ச மஞ்சள் இருக்கக்கூடிய பெருமானே அம்பொன் ஒருத்தனை ஒருவன் என்னும் ஒருவன் அவனை போல அழகனும் இல்லை அல்லது இங்கு ஆரையும் உணரேன் அவனை தவிர இறைவனா வேற யாரையும் நான் நினைப்பட மாட்டேன் நீதான் முழு முதல் உன்னுடைய அடியவர் தான் அத்தனை பேரும் இதிலே நான் தெளிவாக இருக்கேன் அப்படி சொல்கிற உணர்வு பெற்றேன் அதனால் உன்னை உய்யும் உடைய நிலையிலே எனக்கு உணர்வு பெற்று உய்யும் காரணம் தன்னால் அந்த நேரம் வந்துருச்சு சாமே உன் மேலே ஆசைப்படக்கூடிய அந்த நேரம் எனக்கு கொடுத்துட்ட அதனால் நான் உணர்வு பெற்றேன் விருத்தனை பாலனை கனவிடை விரவி வெளித்தெங்கும் காணமாட்டாது விட்டு இருந்தேன் ஏன்னா நான் கனவுல அப்படியே ஒன்று நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கேன் டக்குன்னு கணக்கு திறந்து பார்த்தா நீ அங்கே இல்லை இந்த மாதிரி சாமி இப்படி நான் ஒன்று விட்டுட்டு இருந்துகிட்டேன்னு பிரிஞ்சு இருக்கிறேன்னு அப்புறம் நான் கனவு அப்படியே கனவுலேருந்தேன் அப்படியே இருந்தால் இருக்குமே நனவு வந்தவொன்னு நான் கண திறந்து பார்த்தவொன்னு காண போயிட்டியே இப்போ வருத்தப்படா பாரு கருத்தனை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை நிறுத்தம் செய் காலனை அந்த திருவடி உடையவன் நடனம் செய்யும் திருவடி உடையவன் வேலை கருமல வளநகர் கண்டு கொண்டேன் கடல் சூழ்ந்த சீர்காழி வளநகரிலே உன்னை கொண்டேன் மலைக்கு அரும்பும் மலர் கொன்றையினை நல்ல கார்கார கொன்றையினை கொன்றை மலரை வளைக்கல் ஊற்றியேனா சிக்கனை பிடித்தேன் கையை அப்படி இருக்க உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் வளைக்கு சிக்கனை பிடித்தேன் வளைக்கல் உற்றேன் மறவா மனம் பெற்றேன் இந்த மறக்காத மனத்தை எனக்கு நீ கொடுத்துட்ட அதை நான் பெற்றுக்கிட்டேன் பிழைத்து ஒரு கால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் எப்பா நான் பிறவிங்கிற நோயிலிருந்து பிழைச்சிக்கிட்டேன் இனிமேல் போய் இந்த நோயில் போய் மாட்டிக்க மாட்டேன் பிறவாமைங்கிற ஒரு பெருமையை பெற்றதுனால இந்நோய் எனக்கு பிடிக்காது பெற்றதார் பெருகில்லார் என்பது இவ்வளோ சீக்கிரத்திலே நான் பாட்டு கல்யாணம் முடிக்கிறான்னு போனால் என்னை இப்படி கூட்டி வந்து நான் கொண்டு டப்புன்னு ஒரு ரெண்டு மூணு பதவியத்துலயே இவ்வளோ பெருமையை நெறி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டியே சாமி இவ்வளவு பிரிவாக பெருவு யார் அஞ்சு நாள் பூசை பண்ணார் கண்ண பண்ணார் ஆறாவது நாளில் சோவர் கூட்டிகிட்டு போய்டர் வருஷமெல்லாம் தண்ணி இருக்கோமே வருஷமெல்லாம் அப்பாவுக்கு நீர் விட்டுருக்குமே அப்போ என்ன அர்த்தம் பூசையே ஒழுங்காக பண்ணல் பூசை வந்து நம்பிக்கையா நூறு சதவீத நம்பிக்கையாக பண்ணல் அதுதான் உண்மை அதை தான் ஆகணும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் நம்ம உயிர் கடை சேருமா கடை சேராதா இதுதான் கேள்வி இது அந்தந்த தான் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இன்னொரு ஆன்மாவை சொன்னால் நம்ம பாவம் வந்துடும் நீ சேருவேன்னு சொன்னாலும் சரி சேரமாட்டேன்னு சொன்னாலும் சேருவேன்னு ஆசை பண்ணலாம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த உயிருக்கு ஏக்கம் இருக்கிறதோ அதாவது உலகியல் பொருளின் ஏக்கம் இருக்கிறதோ அந்த ஏக்கமுடைய உயிர் இறைவனை சேராது அப்பிரவில் அந்த பிறகு ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர் நான் சேர்ந்துதான் ஆகும் ஆனால் அந்த ஏக்க விருப்பம் வேறு ஏக்கம் வேறு விருப்பங்கிறது நீர்க்கு மொழி போல் அப்படி தோன்றி மறைஞ்சிரும் ஆனால் ஏக்கம்ங்கிறது அந்த பொருள் கிடைக்கும் வரையிலும் சிந்தனையே அது மேலேயே இருக்கும் அஞ்சு மணி ஆச்சுன்னா டீ சாப்பிட்லாம் கை காலெலாம் உதறதுன்னு ஒன்று ஐயா சொல்லுவார் யாரும் குறிப்பிடுவார் அது என்ன அந்த ஏக்கம் வந்து அதை குடித்தால்தான் தனியும் இந்த நிலை எப்போது நமக்கு இருக்கிறதோ அப்பு பிறப்பு அறுபடாது எனக்கு எந்த பொருள் மேலேயும் ஏக்கம் இல்லைப்பா ஆனால் அப்பம் மேலே எனக்கு ஒரே ஏக்கமாக இருக்குதுன்னு ஒரு உயிர் தெளிஞ்சதுன்னு சொன்னால் அது முக்தி பிறவி அதுக்கு இவ்வளோதான் விஷயமே இது ரெண்டையும் ஒவ்வொரு ஆன்மாவும் உணர்ந்துச்சுன்னு சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு முக்தி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை நம்மளே புரிஞ்சிக்கலாம் இது ஒரு ரகசியம் அதுன்னு சொல்கிறாரு மலைக்கு அரும்பு மலைக்கல் உற்றேன் மரவா மனம் பெற்றேன் பிழைத்தொருகால் இனி போய் பெறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெறுகிறார் குலை கருங் கண்டனை காதலை குலையும் நஞ்சுண்ட கண்டனும் கண்டுகொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன் அவனை காணும்படியாக என்னை பார்க்கணும் சாமி உன்னை நான் காணணும் அப்படின்னு சொல்லி நான் பாடுறேன் அவனை எப்படியா சென்று சேருவேன் இப்படியா இப்படி வைராக்கியம் கலை கரும்பும் கதளி பல சோலை கழுமள வள நகர் நல்ல கரும்பும் வாழை மரங்களும் சோலைகளுடைய சீர்காழியிலே சிவபெருவானை கண்டு கொண்டேன் ஐந்தாவது பாடல் குண்டலம் குலை காதனே இந்த குலை வைத்திருந்தால் அம்மையப்பராக இருக்கிறான் குண்டலம் வைத்திருந்தால் ஆசிரியனாக இருக்கிறான் குண்டலம் போட்டுட்டு வந்தாருன்னா தட்சிணாமூர்த்தியாக வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட காதுடையவன் என்றும் கொழு மழுவாள் படை குலகனே என்ற குலகன்னா அழகன் என்ற கையிலே வைத்திருக்கக்கூடிய படை அந்த பரசு வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் வச்சக்கூடிய பெருமான் வண்டெல்லாம் மலர் கொன்றையான் அது என்ன வச்சிருக்காருன்னா ஆணவத்தை ஒரே வெட்டு பெற்றதுக்கு வேற இல்லை உயிரை பிடிச்சக்கூடிய ஆணவத்தை ஊன் உயிர் வேறு செய்தான் முடித்தான் மலை உத்தமனை வண்ட அலம்பு மலர் கொன்றையான் வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலரை வைத்திருக்கிற பெருமான் வாய் வெருவி தொழுதேன் விதியாலே முறையால பிதற்றி பிதற்றி என்ன அறியாமல் அப்பாவுடைய பெருமையை பேசி அவரே பாடி தொழுதேன் பண்டை நம் பா பல மனமும் கலைந்து இந்த சிந்தனை எல்லாத்தையும் நீக்கி ஒன்றாய் பசுபதி பதி வினவி பல நாளும் கண்டலம் களி கரை ஓதமந்துளவும் துளவும் கழுமள பலநகர் கண்டு கொண்டேனே பசுபதினா உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் என் பெ என் பெருமானை விரவி அவனை சேர்ந்து அவனிடத்திலே கற்று பல நாளும் எப்படின்னா கண்டல் அப்படின்னா தாளை செடிகளும் களின உப்பங்கலிகளும் கரையில் இருக்கக்கூடிய ஓதம் கடல் வந்து சேரக்கூடிய அலை அடிக்கக்கூடிய சீர்கழிப்பதிலே கண்டு கொண்டேன் வரும் பெரும் வவ்வினை என்று எண்ணி என்று இருந்து எண்ணி பாய் பெரிய வவ்வினை வந்துடும் பயமாக இருக்குது சிவா எனக்கு என் எனக்கு என்ன துன்பம் வந்துடும் இதுவே ஒரு மனிதனுக்கு பெரிய நோய் ஏன்னா இது வந்துடும் அது வந்துடும் ஏன்னா இவன் பண்ண தப்பு இவனுக்கு அந்த மாதிரி பயம் கொடுத்த வைக்குது இருந்து எண்ணி வருத்தல் விட்டேன் ஐயோ வருத்தமா இருக்க மறவா மனம் பெற்றேன் உன்னை எப்போதுமே மறக்காத மனம் இருந்தால் முதல்ல அச்சம் ஒழிஞ்சு போயிடும் விரும்பி என் மனத்திடை மெய் குளிர்ப்பு எய்தி அப்படியே மெய் சிலிர்க்கு அவர் விரும்பி மனத்தில் வச்ச உடனே சிரித்து வேண்டி நின்றே தொழுதேன் வேண்டினை இறந்து அப்பா காப்பாற்று சாமின்னு தொழுது விதியாலே முறையாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அறவன் அறமே வடிவான பெருமான் நல்ல முற்று மலர் தேனாய் நமுதமுமாய் இருக்கக்கூடிய பெருமான் ஐயன் சிவபெருமானை என் பிறவி வேறருக்கும் கரும்பினை இனிப்பு கரும்பு அந்த இனிப்பு முக்தியை கொடுக்கும் இந்த பிறவிங்கிற வேறுங்கிறது தலையை குறிக்கும் பிறவி தலையை நீக்கக்கூடிய சோபெருமான் பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமள வள நகர் கண்டு கொண்டேனே நல்ல சென்னல் வயல்கள் சூழ்ந்த களனினா வயல்கள் நிறைந்த சீர்காழியிலே பெருமானை கண்டு கொண்டேன் அயலவர் பறவும் அடி அவர் தொளவும் அன்பர்கள் சாயலுள் அடையல் உற்று இருந்தேன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சாமி வந்து வழிபட்டவண்ணமாகவும் வேற்று ஊர்லேருந்து வராங்க அயலார்கள் இருக்க இங்கிருக்க அடியவர்கள் எப்போதும் பெருமானை வீழ்ந்து வணங்கி தொழுது இருக்கார்கள் நானும் அவருடைய திருநீர் பூசிட்டு போய் அவங்களோடைய நிற்கிறேன் முயல்பவர் பின் சென்று முயல்வலை யானை படும் என மொழிந்தவர் வழி முழுது எண்ணி அது என்ன அப்படின்னா முயலுக்கு வச்ச வலையில் எப்படியாவது யானை போய் விழுந்துருன்னு நான் என்ன பண்ணுறேன் இவங்க அவங்க பெரிய தவம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கூட போய் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த சின் மொளை அந்த முயல் வலையில் போய் யானை போய் விழுவுன்னு நினச்சிட்டு நான் போகிறேன் ஆனால் தப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு உணர்வு எப்படியாவது பெருமானம் அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பிடிச்சாது ஏறணும்னு ஒரு ஆன்மா ஆசைப்படுதுன்னா அதுக்கு சாமி வழி காட்டிடுவார் புயலினை திருவினை பொன்னினது ஒளியை புயல்னா மேகம் கரு மலைப்பொழி மேகமாகவும் செல்வமாகவும் பொன் ஒளியாகவும் மின்னினது உருவினை அவ்வொருவன் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படிப்பட்ட ஒரு விளைவெளியில் திருநீர் புசிவு வெண்மையாக இருக்கார் என்னிடை பொருளை அப்படின்னா என் கைப்பொருள் மாதிரி வைப்பு நிதி அவர் அப்படி சொல்கிற இடைப்பொருளாக கயலினம் செயலோடு வயல் விளையாடும் நல்லா மீன்களெல்லாம் மாறி மாறி சேவும் கயலுமா அந்த மீன்களெல்லாம் எல்லாம் நல்லா விளையாடக்கூடிய வயல்களிலே விளையாடுமா அப்படி கூட கடுமலைவண்ணாக கண்டு கொண்டேனே நினைதறு பாவங்கள் நாசங்களாக அப்படியே என்னத்தால் என்னத்தால் நினைச்சாலே பாவம் வந்துடும் இதான் கொடுமை தீயதை நினைச்சாலே பாவம் வந்துடும் அதனால் தீயதை நினைக்கவே கூடாது அப்படிப்பட்ட பாவங்களும் கூட பெருமான வழிபட வழிபட என்ன ஆகும்னா எண்ணங்கள் சுத்தமாகி அதனால் அந்த பாவங்களும் நீங்கிடும் நினைந்து முன்தொழுது எழப்பட்ட ஒன் சுடரே அப்படியே நின்று நினைச்சி கைதொழுது கை கைதொழுது அப்படியே மும்முடக்கூடிய ஒரு சுட்பட்ட சுடராக பெருமானே மனைதரு மலைமகள் கணவனை கண் அவன் கணவன் அவன் அந்த உமைக்கு கண்ணாக இருக்கக்கூடிய பெருமான் வானோர் மாமணி மாணிக்கத்தை வானவர்களுக்கெல்லாம் இப்படி மாணிக்கம் போன்ற ஒளி கொடுக்கக்கூடிய பெருமானை உயர்வனை மறைபொருளை வேத பொருளான பெருமானை வேதநாயகனை புனைதரு புகழினை எங்களது ஒளியை புனைதரு புகழ்னா அழகுடைய புகழ் அழியா புகழ் உடையவன் எங்களது எங்களுக்கெல்லாம் ஒளியாக இருக்கக்கூடிய பெருமான் இருவரும் ஒருவன் என்று உணர்வு அறியவனை அவங்களால அறிய முடியல திருமாலும் பிரம்மனாலும் ஏன்னா ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அரிதற்கரிய ஒருவன் என்று உணர்ந்தாராக அவங்க இரண்டு பேரும் கனைதரு கருங்கடல் ஓதம் வந்துழவும் கழுமள வளநகர் கண்டுகொண்டேனே சப்தம் எப்போதும் அலைகளில் சப்தம் இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த சீர்காழிப்பதியிலே எம்பெருமானை கண்டு கொண்டேன் ஒன்பதாவது பாடல் மறையிடை துணிந்தவர் மனையிடை இருப்ப அது என்ன காமிய பூஜை எப்பவுமே இறைவனை தொழுவது வந்து நமக்காகவே வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க அதான் காமிய பூஜைன்னு சொல்லணும் அதாவது ஒரு காரணம் பற்றி பூஜை சாமி எனக்கு இதை கொடுன்னா மொட்டை அடிச்சிக்கிறேன் எனக்கு இதை பண்ணுன்னா அதை பண்ணும் ஒரே லிஸ்ட்டு அதாவது என்னென்னா வியாபாரம் மாதிரியே வியாபாரம் இதை கொடுன்னு அதை செய்கிறது செய்கிறேன் தான் காமிய பூஜைன்னு சொல்கிறது ஆனால் இது காமிய பூஜை செய்ய வேண்டியதாக ஏன்னா பிற பூசைகள் செய்வதற்கு காரணமாக தான் காமிய பூஜை ஏன்னா இவர் நல்லா இருந்தால் தான் சாமிக்கு போய் ஒரு குடம் தண்ணியாக எழுத சாமியை படிகாசு வைத்தார் இல்லவா வறுமையை நீக்க அப்போ அதற்கு காமிய பூஜைங்கிறது அடியோடு நீக்கணும்னு நிற்காமிய பூஜையும் செய்யணும் எந்த காரணமுமே இல்லாமல் இறைவனை தொழுதல் அதான் சொல்கிறாங்க இந்த மன இடை ஏற்பட திரும்ப திரும்ப இல்லறந்தான் இருக்கும் அதாவது என்னென்னா எப்போதும் பிறவிங்கிறது நீங்காதுன்னு அர்த்தம் மன இடையினா எப்போதும் அவங்களுக்கு வந்து இறைவன் திருவடி கிடைக்காது காமிய பூஜை மட்டுமே இறைவன் திருவடியை கொடுக்காது நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஒரு அடிப்படையில் இறைவனை வந்து கும்பிட்டு பெறுதல்லாம் தவறில்லை ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு நம்ம ஓரளவுக்கு சுவாமிங்கிற ஒரு உணர்வு வந்துட்ட பிறகும் திரும்பவும் காமிய பூஜை பண்ணுறது நல்லதில்லை ஏன்னா முதல் எடுத்தோட இப்படி தான் பிரதோஷத்துக்கு சாப்பாட்டுக்கு ஒதுங்குறவங்கலாம் பின்னால் பெரிய அடியாராக எல்லாம் தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அது தவறில்லை ஆனால் அதே இல்லை அதுக்கப்புறம் எதையுமே ஒரு சட்டை பண்ணாத ஒரு பெருமான் தவிர உலகத்தில் வேறு எது மேலேயுமே பெரிய லயமே இல்லாத ஒரு நிலையை அடையணும் அதுதான் அவன் திருவடியை கொடுக்கும் அதுதான் சொல்கிறார் வஞ்சனை செய்தவர் பொய்கை மாயை மாய பொய்கை மாயனால் அந்த சேர்த்தில் அழிஞ்சி அழுந்தி போய்ட்றாங்க பிறவிங்கிற பெருஞ்சேத்துல எதை வஞ்சனை துறவு போன்று வேடம் கட்டிக்கிட்டு பெரும்பான்மையில் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் இருக்கிறவங்க தான் அந்த வஞ்சனையான உள்ளம் அது பயனில்லை துறை ஊற குளித்து உலதாக வைத்து உயித்த துன்மை என்னும் தகவின்மை ஓரேன் அது என்னென்னா நீர்த்துறை அதில் அப்படியே குளிக்கிறதாக நினச்சிக்கிட்டு அது பிறரை ஆட்படுத்தாத அவங்களோட சேர மாட்டேன் பெரும்பான்மன வெளியில் எல்லா விதமான உள்முகமாக அன்பையும் வெளிப்புறமாக நடிப்பையும் வைத்து நடிப்பை வந்து வைத்து உள்ளே அன்பு இல்லைன்னா ஒரு பயனும் இல்லை அதுதான் சொல்கிறார் உலகாக வைத்து உய்த துன்மை எனும் தகவின்மை அவங்க கொண்டு நான் மாட்டேன் முதல்ல என்ன சொல்கிறேன்னா உள்ளத்தில் அன்பு இருக்கணும் புற பூசைகள்ங்கிறது வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது அகபூசை உயர்ந்தது இதுதான் அதுக்குரிய பொருள் பிறை சடையனை நல்ல நிலவு வச்சுக்க திருச்சடையுடையவன் எங்கள் என் தலைவனை பேரொருளாளனின் அருளை வள்ளலாக அள்ளித்தரக்கூடிய பேரொருளாளன் காரிருள் போன்ற கரையணி மிடருடைய அடிகளை நஞ்சுண்ட கண்டன் மிடர்ன கழுத்து உடைய கண்டனை அடியேன் கழுமள வளநகர் கண்டு கொண்டேனே பத்தாவது பாடல் பதிகம் நிறைவாகுது செழுமலர் கொன்றையும் நல்ல செம்மையான கொன்றை மலரும் கூவில மலரும் அந்த கூவில வில்வ இலைகளும் விரவிய சடை முடி அடிகளை வைத்திருக்கக்கூடிய திருச்சடை உடைய தலைவனை நினைந்திட்டு நினைச்சு அழு மலர்கண் இணை அடியவர்க்கு அல்லால் அறிவு அரிது அவன் திருவடி இணை இரண்டும் பா அழும் அன்பினால் வரக்கூடிய அழுகை மனைவி மக்களுக்காக குடம் கண்ணீர் வடிக்கிறியே ஒரே ஒரு துளி கண்ணீர் உன்னை காணலையே எந்த பிறவியில் உன்னை அடைய போகிறேன்னு ஒரு துளி கண்ணீர் இன்றைக்கு சனி பிரதோஷம் எல்லாம் ரொம்ப விசேஷமானது ஒரே ஒரு துளி கண்ணீர் வந்த ஆன்மாக்கள் எல்லாம் உலகில் வயப்பட்ட கண்ணீர் அல்ல அருளியில் வயப்பட்ட கண்ணீர் வந்தவர்கள் எல்லாம் புண்ணியவாங்க அதுதான் இந்த நாளுக்கு அதுதான் உண்மையான பிரதோஷம் அப்படிப்பட்ட அந்த அழு மலர்கண் அப்புறம் என்ன அழகா மலர்கண் அவங்க மலர் போன்ற கண்ணு அந்த அவங்க திருவடி அவங்களுக்கு அல்லாது மற்றவருக்கு ரொம்ப அறிவறிது மற்றவங்களுக்கெல்லாம் அவனுடைய திருவடி கிடைக்க ரொம்ப கஷ்டம் உனை பெறலாமே திருவாசகம் திருவடியினை இரண்டும் கழுமல வளநகர் கண்டு கொண்டு அப்படிப்பட்ட திருவடி அழுமடியாருக்கு அருளும் திருவடியாயிற்றே அந்த திருவடியை நான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் சடையன்னா அப்பா பேரு சுந்தரமுக சுவாமியுடைய அப்பா பேர் சடையன் அவருடைய காதலன் எங்கள் அப்பனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த காதலன் பாடிய பத்தும் ஊரன்னா நம்பி ஆரூரன் பாடிய அந்த பத்து பாட்டையும் தொழு மலர் எடுத்த கை அடியவர் தம்மை பா யாரெல்லாம் சுவ பூஜை பண்ணுவதற்காக கைகளிலே மலர் எடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த அடியவர் தம்மை அவர்களுக்கு துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே ஒரு காலமும் துன்பமும் இடையூறும் அவங்கள சூழவே சூழாது சிவபெருமான் திருவள்ளால் அவர் எல்லாற்றையும் தாங்கியும் வாங்கியும் தடுத்தும் ஆட்கொள்வார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய